நாட்டில் விளையாட்டை ஊக்குவிக்க 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரத் இன் பாரிஸ் என்ற மாரத்தான் ஓட்டத்தை அவர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். अपनी अपनी घड़ियों में सेट कर लीजिए अपना टाइमर और 7 किलोमीटर के इस रन को एंजॉय कीजिए. வரும் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா சார்பில் 113 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்தியர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கிரிராஜ், ஆண்டுதோறும் விளையாட்டிற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதால் கல்வியுடன் விளையாட்டிலும் சிறந்து விளங்க தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்.